இன்று பிற்பகல் 4:30 முதல் நாடு முழுவதும் மீண்டும் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்றிரவு 10:30 வரையில் 2 மணி நேரம் வலயங்கள் அடிப்படையில் மின்சாரம் துண்டிக்கப்படும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தற்போது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இடம்பெறுவதனால் பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரிகள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இன்று மாலை 4:30 முதல் இரவு 10:30 வரையில் வலயங்கள் அடிப்படையில் மின்சாரம் துண்டிக்கப்படுகின்றது. இதேவேளை நாளைய தினமும் ABC ஆகிய வலயங்களுக்கு மாலை 4:30 முதல் இரவு 10:30 வரையில் 2 மணி நேர மின்சார துண்டிப்பு அமுலாகும். ABC தவிர்ந்த ஏனைய வலயங்களில் இதே கால பகுதியில் 3 மணி நேர மின்சார தடை அமுலாகும். நாடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்படும் பகுதிகள் உள்ளிட்ட மேலதிக தகவல்களை www.sooriyan.fmnews.lk என்ற எமது இணையதளத்தில் பார்வையிட முடியும். தாவக்கரை லோகி தோட்டத்துக்கு அருகில் வெட்டப்பட்ட மரம் முறிந்து விழுந்ததில் ஒருவர் பலியானார். அத்துடன் ஒருவர் காயமடைந்த நிலையில் லிந்துலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மரம் முறிந்து மின்கம்பம் மீது விழுந்தது. இதனையடுத்து மின்கம்பம் முடிந்து அருகில் ஒந்துருளியில் அமர்ந்திருந்த இருவர் மீது விழுந்ததில் அவர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்ததாக லிந்துலை வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். தலவாக்கலை லோகி தோட்டத்தைச் சேர்ந்த 37 வயதான ஒருவரை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் தலவாக்கலை நுவரெலியா பிரதான வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த பகுதி மக்கள் வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அத்துடன் இதன் போது அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குறித்த மரத்தை வெட்டுவதற்கு வனவளத்துறையினரிடம் அனுமதி பெறப்பட்டிருந்த போதிலும் தங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை என லிந்துலை மற்றும் தலவாக்கலை காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நாட்டில் COVID-19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 600,000 கடந்துள்ளது. தொற்றிலிருந்து மேலும் 10,001 பேர் குணமடைந்துள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவு விடுத்துள்ள தரவுகளுக்கு அமைய தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 607,119 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தொற்றுறுதியான 13,724 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராஜகிரி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து சம்பவம் தொடர்பில் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணையை கைவிடுமாறு உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கர் அடவக்க தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானத்தை எதிர்வரும் மார்ச் 29 அறிவிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மனு மேனகா விஜயசுந்தரம் மற்றும் எஸ் குமரன் ரத்னம் ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயும் முன்னிலையில் இன்று அளிக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மனுதாரர் பாட்டாளி சம்பிக்கர் அடவக்க உள்ளிட்ட பிரதிவாதிகளுடன் தொடர்புடைய பல சாட்சியங்கள் தற்போது வெளியாகியுள்ளதாக சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையான ஸ்ரேஷ்ட பிரதிமன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் மன்றுரைத்தார். அத்துடன் மனுதாரர்கள் மேல்நீதிமன்ற வழக்கு விசாரணையை பிற்போடும் தேவையின் பொருட்டு செயற்படுவதோடு மேல்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை கைவிட்டு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் பிரதிமன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் இன்று நீதிமன்றில் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்த நீதியரசர்கள் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான ஆணையை பிறப்பிப்பதா இல்லையா என்ற உத்தரவை எதிர்வரும் மார்ச் 29 அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறிய குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்ட 21 இந்திய மீனவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். இதற்கமைய அவர்கள் மிரிஹான இடைத்தங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படவுள்ளனர். பருத்தித்துறை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் குறித்த 21 இந்திய மீனவர்களும் கடந்த 31 தேதி கைது செய்யப்பட்டிருந்தனர். இதையடுத்து அவர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீனாவிலிருந்து தேசிய கொடி இறக்குமதி செய்யப்பட்டதாக அமைச்சர் உதய கமன்பில வெளியிட்ட கருத்து தொடர்பில் ஆராய்வதற்காக பத்திக் கைத்தறி துண்டிகள் மற்றும் உள்நாட்டு ஆடை உற்பத்தி ராஜங்க அமைச்சின் செயலாளர் சாணக்க தர்மகீர்த்தி தெரிவித்துள்ளார். சுதந்திர தின நிகழ்வின் போது ஏற்றப்பட்ட நாட்டின் தேசிய கொடிகள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என பிரித்துரு ஹெல உருபய கட்சியின் தலைவர் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்திருந்தார். கடுவலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர் நாளாந்தம் பயன்படுத்தப்படும் பொருட்களில் 90% வெளிநாடுகள்
நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவனையாகும். சுதந்திர தினத்தின் போது தலைவர்கள் ஏற்றிய தேசிய கொடியும் சீனாவில் இருந்து தயாரிக்கப்பட்டதாகும். எதிர்வரும் வெசாக் பண்டிகை தினத்தை முன்னிட்டு வெசாக் அலங்கார கூடுகளையும் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அவ்வாறெனில் நாட்டில் டொலர் தட்டுப்பாடு எப்போது நிறைவேறும் என அமைச்சர் உதய கமன் பல கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் எமது செய்தி சேவை பத்திக் கைத்தறி துணிகள் மற்றும் உள்நாட்டு ஆடை உற்பத்தி ராஜாங்க அமைச்சின் செயலாளர் சாணக்க தர்மகீர்த்தியிடம் வினவியது. அதற்கு பதிலளித்த அவர், தேசிய கொடி இறக்குமதிக்கு தெரிவு செய்யப்பட்ட தரப்பினருக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டார். தேசிய கொடி உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் மாத்திரம் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்த கருத்து தொடர்பில் ஆராய்வதாகவும் ராஜாங்க அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். தேசிய மற்றும் பௌத்த கொடிகளை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கு அமைச்சு தயாராக உள்ளதாக விடயத்துக்கு பொறுப்பான ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரவி செய்யுங்கள்.